வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காலடி படம். பேசிக்காக ஒரு 4 பாடங்கள் மட்டும் இருக்குது. அந்த பேசிக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 வீடு, 4 வீடு, 16 வீடு, முக்கோண சுவடு, இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். முக்கோண வீடு இதெல்லாமே நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் மட்டும் இப்போ காலடி படத்தில் எடுக்கிறேன். சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்க, கை பின்னாடி கட்டிக்கோங்க. முதல்ல ரெடி 1. இந்த கால் வலது கால் போனோடனே நேராக இருக்கணும், இடது கால் கொஞ்சம் கிராஸாக இருக்கணும். சரிங்களா, பின்னாடி இருந்து அடுத்த கால் 2. இப்போ இந்த கால் கிராஸாக இருக்கணும், இந்த கால் ஸ்ட்ரைட் ஆகணும். அடுத்தது 3, அடுத்தது 4. இது ஏறுவரிச பாடம், பாடம் 1 இது. மறுபடியும் அப்படியே இறங்கணும். வருங்க, மறுபடியும் 1, 2, 3, 4. 4 ஸ்டெப்பு முன்னாடி போகிறோம்னா இப்போ ஏறு வரிசை, இறங்கு வரிசை. இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது பாடம் 1. அடுத்தது பாடம் 2. சரிங்களா, மறுபடியும் இது என்னென்னா இங்கே பாருங்கள், ரெடி 1. அப்படியே பின்னாடி திரும்பணும், எதிர் திசைக்கு. மறுபடியும் முன்னாடி திரும்பணும். அடுத்தது 2. அப்படியே பின்னாடி திரும்பணும், மறுபடியும் முன்னாடி திரும்பணும். அடுத்தது 3. அதுவும் பின்னாடி திரும்பணும், மறுபடியும் முன்னாடி திரும்பணும். அடுத்தது 4. எதிர் திசை நேராக வந்துடும், மறுபடியும் ரிவர்ஸில் வரணும். 1, 2, 3, 4. ஓகே, இது பாடம் 2 முடிஞ்சு போச்சு. இப்போ பார்க்க போகிறது பாடம் 3. இந்த பாடம் 3ங்கிறது கிறுக்கி. முதல்ல பாதி தூரம் திரும்பணும் இல்லையா, இப்போ முழுசாக திரும்பி வரும், அதுக்கு பிறகு தான் கிறுக்கி. சரிங்களா, இங்கே பாருங்கள், கால் எடுத்து பின்னாடி வச்சுட்றோம், வலது கால் தூக்கி முன்னாடி வைக்கிறோம். இங்கே பாருங்க, இடது பக்கமாக திரும்புகிறோம். சரிங்களா, எந்த கால் தூக்கி வைக்கிறோமோ அதோட இடது பக்கமாக திரும்புவோம். அப்படியே திரும்பி இந்த கால் பின்னாடி இருக்க கால் அப்படியே சுற்றி வந்து முன்னாடி வச்சிடணும். மறுபடியும் வலது கால் தூக்கி வைக்கிறோம், சாரி இடது கால் தூக்கி வைக்கிறோம். இப்போ வலது பக்கமாக சுற்றணும். ஏற்கனவே போட்ட 2வது படம் இல்லையா, அதோட கனெக்ட் ஆகும். இது எதிர் திசைக்கு திரும்பி இந்த காலை பின்னாடி தூக்கி வச்சு இங்கே வருங்க, முன்னாடி வச்சிடணும். சரிங்களா, இப்போ வலது கால் இடது பக்கமாக சுற்றணும். இப்போ இடது கால் இப்போ வலது பக்கமாக சுற்றணும். சரிங்களா, இப்போ இறங்கு வரிசை. முதல்ல ஏறு வரிசை பார்த்தோம், இப்போ இறங்கு வரிசை. இப்போ இடது கால் தூக்கி பின்னாடி வைக்கணும். முதல்ல இடது கால் தூக்கி முன்னாடி வச்சுப்போ வலது பக்கமாக சுற்றணும். இப்போ இடது கால் தூக்கி பின்னாடி வச்சுப்போ இடது பக்கமாக தான் சுற்றணும். ஏன்னா இறங்கு வரிசையில் இப்படி தான் வரும். சரிங்களா, இங்கே பாருங்க, இப்போ வலது கால் தூக்கி பின்னாடி வலது பக்கமாக சுற்றணும். இடது கால் பின்னாடி இடது பக்கமாக சுற்றணும். வலது கால் பின்னாடி வலது பக்கமாக சுற்றணும். ஓகேவா, இது 3வது படம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உடான், 4வது படம். உடான் சாதாரணமாக வராது, அது வரணும்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக வேலை பார்க்கணும். அதுக்கு எப்படி வேலை பார்க்குறது அப்படின்னா, இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடது கால் இந்த வலது கால் இப்படி நிற்கோங்க. பாருங்கள், இந்த உடானுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக செய்வாங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், பின்னாடி வழியாக முன்னாடி போகிறது தான் உடான். முதல்ல கிறுக்கியில் என்ன பண்ணோம், இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே சுற்றி ஒரே பாக்ஸுக்கு வந்துடுவோம். ஆனால் உடானில் என்னென்னா அடுத்த பாக்ஸ் போகணும். இங்கே பாருங்கள், இதுதான் உடான். இந்த உடான் பார்த்திங்கன்னா நான் எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கற்றுக்கிட்டேன். இப்போ ரொம்ப ஈஸியாக நான் சொல்லித்தரேன். என்னென்னா ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், 1, 2, 3. சும்மா நடந்து வர மாதிரி பேசிக்காக எடுக்கணும்னா, உங்களுக்கு உடான் இருக்கிறதுக்காக கற்றுக்கணுன்னா பின்னாடி வழியாக போகணும். நீங்கள் பாருங்கள், இப்படி வச்சு முன்னாடி வழியாக போகிறது கிடையாது, இது பின்னாடி வழியாக முன்னாடி வரணும். இங்கே இருக்கீங்க, இங்கே பாருங்கள், 1, 2, 3. இதுதான் உடான். இது போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், 1, 2, 3. கொஞ்சம் குதித்து வரணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள்,
1, 2, 3 கொஞ்சம் குதிச்சு வரணும், மேலே குதிச்சு வரணும். போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ 4 பாக்ஸாக இருக்கும். இங்கே பாருங்க, இதை 1, 2, 3 இங்கே வெளியே வருது இல்லையா காலு, அதை வந்து என்னென்னா ஷார்ட் அவுட் பண்ணும், கொஞ்சம் குறைக்கணும். எப்படின்னா, இந்த இடது காலை எடுத்து வச்சுட்டு அதே இடத்துல இந்த வலதாக வைக்கணும். இங்கே பாருங்க, 1, 2, 3 இது கொஞ்சம் குதிச்சு பண்ணும், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க, அடி 1, 2, 3 அவ்வளோதான். இந்த இடத்துல மட்டுமே வலது காலம் இடது காலம் சேர்ந்து வரும். இங்கே பாருங்க, இந்த வலது காலம் இங்கே வந்தோடனே இடது காலம் சுற்றி அந்த பக்கம் போயிடும். இடது காலம் வலது காலம் ஒரே இடத்துல நிற்காது. அப்போ இந்த வலது காலம் இங்கே வந்தால் இடது காலம் அங்கே போயிடும். 1, 1, 2, 3 இவ்வளோ தான் உடான். இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 4 பாடத்தை வச்சு தான் நம்ம அந்த 3 வீடு அங்கே கட்டுங்க, அந்த 3 வீடு, அந்த 4 வீடு, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸு நிற்கிறது, இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு திசை மாற்றம், 16 வீட்டுக்கு திசை மாற்றம். இது வந்து 16 வீடு போடுறதுக்காக, இது வந்து முக்கோண வீடு சரிங்களா. இந்த 3 வீடோட கனெக்டிவிட்டி இது, அந்த 3 வீடு எப்படியோ அந்த மாதிரி இது வந்து 4 திசைன்னு மாறி வரும். அதாவது 4 வீடு 16 வீடு, அதேமாதிரி 3 வீடு 12 வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வரதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த 4 காலடி ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. போக போக உங்களுக்கு அடுத்தடுத்த காலடி பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஒரு பேசிக்காக ஒரு வீட்டில் இருந்துகிட்டே நம்ம கற்றுக்குறோம், ஒரு ஆசான் இல்லாமல் ஒரு யூடியூப் மூலமாகவே கற்றுக்குறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு போதுமானது சரிங்களா. அடுத்தது நான் 4 வீடு 4 வீடு எப்படி காலடி பாடம் போடுறது அப்படிங்கிறது, ஏன்னா இந்த ஸ்டெப்பை பேஸ் பண்ணி தான் அடுத்தது வருது சரிங்களா. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 4 வீடு எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன் சரிங்களா. 4 வீடும் திசை மாற்றமும் சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 16 வீடு சொல்லித்தரேன். ஓகே, நன்றி, வணக்கம்.